الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقال تعالى: أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. صدق الله العظيم. إذ سورة أنبياء ودية 30வது ஆயத். இந்த ஆயத்துக்கல்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத் பூர்த்தியான குதிரத்து மீது சக்தியை வெளிப்படுத்தும் விதத்தில் அல்லாஹு தஆலா உணர்த்தி கூறுகிறான். அவன் மிக பெரும் பெரும் படைப்பினங்கள் எல்லாம் படைத்திருக்கின்றான். அனைத்து படைப்பினங்களையும் அடக்கி ஆளக்கூடியவன் அவன்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே காஃபிர்களுக்கு உணர்த்தும் முகமாக அல்லாஹ் சொல்கின்றான், அவலம் இரல்லதீன கஃபரு, அல்லாஹுடைய தெய்வீகத்தன்மையை ஏகத்துவத்தை மறுக்கக்கூடிய அவனல்லாத ஏனைய கடவுள்களை வணங்கக்கூடிய இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்ன நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு தெரியாதா, அன்னல்லாஹு ஹுவ, அல்லாஹுதான் இது அனைத்தையும் படைத்தவன், வானம் பூமியை படைத்தவன். அன்ன சமாவாத்தி வல்லார் கானத ரத்கன் ஃபஃபத்தக்னாஹுமா, இந்த வானம் பூமியெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருந்தது, ஒரு பந்து மாதிரி ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தது. அதை அல்லாஹு தஆலா பிரித்தான், கானத ரத்கன், அது இணைந்திருந்தது ஒன்றோடொன்று, ஒரு காற்று மாதிரி ஒரு பந்து மாதிரி இணைந்திருந்ததை அல்லாஹு தஆலா பிரித்தான். ஃபத்தக்னாஹுமா, நாங்கள் அதை பிரித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே காஃபிர்களே, இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ விசாலமான பூமியை நாம் தான் ஒன்று சேர்ந்திருந்ததை எங்களுடைய கட்டளை மூலமாக வேறாக்கினோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்னை விட்டு போட்டு இது அனைத்தையும் படைத்து நான் மட்டும்தான் பரிபாலித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட சேர்த்து நீங்கள் வேறு கடவுள்களை எப்படி வணங்குவீர்கள், என்னோட வேறு கடவுள்களை எப்படி இணையாக ஆக்க முடியும், இவ்வளோ பெரிய வானம் பூமியை நான் தான் உருவாக்கி நீங்கள் பார்க்கலையா, அனைத்தும் சேர்ந்திருந்தன, ஒன்றோடொன்று இணைந்திருந்தன, பின்னி பிணைந்திருந்தன, அதை நாம் பிரித்தோம். பிக் பேங் என்று சொல்லி ஒரு தியரி இருக்கிறது, இந்த உலகம் எப்படி உருவாகினது என்று ஐன்ஸ்டீன் இந்த கொள்கையை கொண்டு வந்தார். பூமி அப்படியே பூமி வானம் அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இணைந்து ஒரு பந்து மாதிரி இருந்தது, இணைந்திருந்தது, அது அப்படியே ஒரு பாரிய வெடிப்பொன்று ஏற்பட்டு பிக் பேங் என்று சொல்வது, அது வெடித்ததன் மூலமாக அப்படியே விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்துடைய விரிவாக்கம் ஒன்றிணைந்தது பிறகு அப்படியே விரிவாகி கொண்டே போகுது வெடிப்பு மூலமாக என்று சொல்கிறாரு. ஆனால் இதை நாங்கள் தான் வெடிக்க வைத்தோம், இயற்கையாக வெடிக்கவில்லை, இதை வெடிக்க வைத்தது நாங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்கள் வெடிக்க வைத்தது மூலமாக அந்த வானங்களை ஏழு வானங்களாக ஆக்கினோம், பூமியை ஏழு பூமியாக ஆக்கினோம், அதுக்கு மத்தியில் பிரிவினைய இடைவெளியை நாங்கள் உண்டாக்கினோம், காற்றை கொண்டு நாங்கள் நிரப்பினோம், மக்கள் சுவாசிப்பேக்காக வேண்டி ஆக்சிஜனை உருவாக்கி கொடுத்தோம். அப்படியே ஒரு கல்பாறை போன்றிருந்த வானத்திலிருந்து நாம் மழை பொழிவிக்க செய்தோம். எந்த ஒரு செடி கொடியும் முளைக்காத இந்த பூமி, வறண்ட பூமியிலிருந்து நாங்கள் தாவரங்களை மரம் செடி கொடிகளை முளைக்க செய்தோம். அதனால் அல்லாஹ் சொல்கின்றான், வஜ்அல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய் அஃபலா யுமினூன், நாங்கள் அனைத்து உயிரினங்களையும் தண்ணீரிலிருந்து தான் படைத்திருக்கிறோம், அஃபலா யுமினூன், நீங்கள் இதை பார்த்து ஈமான் கொள்வது கிடையாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவ்வளோ பெரிய படைப்பினங்கள் புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம், வானத்திலையும் பூமியிலையும் விசாலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம், இதெல்லாம் கண்கூடாக நீங்கள் பார்த்தும் கூட அந்த படைத்த அல்லாவை விளங்காமல் இருக்கின்றீர்களே, அஃபலா யுமினூன், நீங்கள் ஏன் விசுவாசம் கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். இது அனைத்தும் அல்லாஹு தஆலா தான் இதை படைத்தான் என்பதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது. ஒரு தனித்தவன் தான் தானாக உருவானது கிடையாது. இன்றைக்கு ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறோம், அங்கே ஒரு விட்டை ஒன்று இருக்கிறது, ஒரு மலம் ஒன்று இருந்தால் கூட சொல்லுவோம் தானாக வரலை, இதன் பக்கத்தால் ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு ஆடு ஒரு மாடு அல்லது உயிரினம் கடந்து சென்றது என்ற அந்த விட்டையை பார்த்து சொல்கிறோம். ஒரு சாதாரண ஒரு விட்டையை தானாக உருவாக முடியாது என்று சொன்னால் எவ்வாறு இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி உருவாகும், இவ்வளோ பெரிய ஒரு வெடிப்பு எப்படி உருவாகும். இன்றைக்கு ஒரு குண்டு ஒன்று வெடித்தாலே அது வெடிக்க வைத்தவங்க யார் என்று தான் ஆராயிறாங்க, யாருக்கு ஒன்று வச்சுன்னு பார்க்குறாங்க,
அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய பிக் பேங் என்ற இந்த பிரபஞ்சம் வெடித்து உருவானது என்பதை, இந்த பிரபஞ்சத்துடைய விரிவாக்கம் என்பது தானாக உருவான ஒன்று கிடையாது. ஃபிகுல்லி ஷெயின் லஹு ஆயா ததுல்லு அலா அன்னஹு வாஹித். ஒரு கவிஞர் சொல்கிறார், ஒவ்வொரு வஸ்துலையும் ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்கின்றது, அது அறிவித்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஒருவன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் என்னை படைத்தான் என்று சொல்லி கொண்டிருக்குது. இதை இந்த காஃபிர்களுடைய சிந்தனை மீது அல்லாஹ் திரையிட்டு விட்டான், அதனால் அவர்கள் அதை அறியாமல் இருக்கின்றார்கள், நிராகரிக்கின்றார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், இரவு அல்லைலுக்கான கபுல் அவின் நஹார், இரவா முதல்ல வந்துச்சு அல்லது பகலான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இந்த ஆயத்தை வைத்து நீங்கள் பார்க்கலையா, வானமும் பூமியும் இது அனைத்து ஒன்றாக இணைந்திருந்தன. அப்போ இணைந்திருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் வெளிச்சம் ஒன்று இருக்காது, இருட்டாகத்தான் இருக்கும். இது எதுக்கு அல்லாஹ் இவ்வாறு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், பகல் விட இரவு முந்தி இருந்தது, இருட்டு முதல் அதுக்கு பிறகுதான் அந்த வெடிச்சு விசாலமாகி கொண்டு போகும்பொழுது தான் வெளிச்சம் வந்தது, பகல் உருவானது என்று அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் இப்னு உமர் இடத்துல வந்தாங்க, வந்து வானும் பூமியை பற்றி கானத்தா அரத் கண் ஃபத்தக்னாகுமா இந்த ஆயத்து சம்பந்தமாக கேட்டாங்க. வானம் பூமி அனைத்தும் ஒன்றிணைந்திருந்தன, அதை நாம் தான் பிளக்க செய்தோம், இந்த ஆயத்துடைய தஃசீர் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த ஷேக் இடத்துல போங்க, இந்த ஷேக்னா ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போங்க, அவரிடத்துல போய் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நீங்கள் கேளுங்க, அவர் என்ன விளக்கம் சொல்கிறாரோ அது என்னிடத்தில் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் போனார், ஹதரத் இப்னு அப்பாஸ் இடத்துல போய் விஷயத்தை கேட்டாங்க. ஹதரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஓ நிச்சயமாக வானம் பூமியும் இணைந்து சேர்ந்திருந்தன, வானம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மழை பொழிவிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு, ஏன்னா இணைந்திருந்ததுனால சேர்ந்திருந்ததுனால அதெல்லாம் அசைய முடியாத ஒரு கட்பாங்கான மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தது, பூமியும் முளைக்க செய்யக்கூடிய தன்மையில் இருக்கல்ல, அதை அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், வானத்தையும் பூமியும் பிளந்து அதை வானத்தை மழை பொழிகிறது தகுதியுள்ளதாக மாக்கினான், பூமியை அது உயிரினங்களுக்கு வேண்டி பயிர்களை முளைக்க செய்யக்கூடிய மாதிரி மண்டா உருவாக்கினான் என்று அவங்க சொன்னாங்க. வானம் மழை பொழியக்கூடிய நிலைமையில் அது இருக்கல்ல, ஒரு இணை இறுகிய ஒன்றாக இருந்துச்சு, பூமியும் இறுகினதாக இருந்துச்சு, அதில் எந்த ஒரு செடி கொடியும் உருவாக முடியாது, எனவே அல்லாஹு தஆலா பூமிக்காக ஒரு படைப்பினத்தை படைத்த நேரம், அதாவது உயிரினங்கள் உலகத்தில் வாழவே என்பதனால வானத்தை மழை பொழியக்கூடிய நிலைமைக்குள்ள உருவாக்கினான், பூமியை செடி கொடிகள் முளைக்க செய்யக்கூடிய நிலைமைக்குள்ள உருவாக்கினான், எனவே அது மழை பொழிகிறது, இது பூமி செடி கொடிகளை முளைக்க செய்கிறது என்று கருத்தை சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே கருத்து தான், வானம் பூமி இணைந்திருந்ததுனால அது முளைக்கவும் செய்ய முடியாது, மழை பொழிய முடியாது, அல்லாஹு தஆலா பாரிய வெடிப்பை உண்டாக்கி மழை பொழியக்கூடிய சக்தியை தன்மையை வானத்துக்கும் பூமிக்கு செடி கொடிகளை முளைக்கக்கூடிய சக்தியும் எல்லாம் உருவாக்கினான். எனவே அந்த மனிதர் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப போய் சொன்னாங்க, இப்படி அவங்க சொல்கிறாங்க என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் இப்னு உமர் சொன்னாங்க, உண்மையில நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன், இப்னு அப்பாஸ் மா யுஜிபுனி ஜிராஅத் இப்னு அப்பாஸ் ஃபி தஃப்ஸீர் அல்குர்ஆன், இப்னு அப்பாஸ் குர்ஆனுக்கு எப்படி இவ்வாறு தைரியமாக விளக்கம் கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தேன், தைரியப்பட்டு அறிவு சரியான அறிவில்லாமல் பொருத்தமான அறிவில்லாமல் தான் விளக்கம் கொடுக்கிறான்னு கருதினேன், ஃபல் ஆன் அலிம் தன்னு கது ஊத்திய ஃபில் குர்ஆனி இல்மன், இப்போ எனக்கு உறுதியாக நான் அறிந்து கொண்டேன், அவர் சும்மா சொல்லல, குர்ஆனுல மிகப்பெரிய விளக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது காரணம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான துவா செஞ்சுருக்கிறாங்க, வ அல்லிமுஹு தஅவீல், குர்ஆனுடைய விளக்கத்தை தஃப்ஸீரை நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று ரசூல்லாவே ஹதரத் இப்னு அப்பாஸுக்கு துவா செய்திருந்ததுனால ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய முஃபஸ்ஸிருல் குர்ஆனாக இருந்தார்கள். இதே மாதிரி அத்திய ஓஃபி ரஹ்மஹுல்லாவும் இதே கருத்துப்பட தான் சொன்னாங்க, வானம் ரத்கனண்டா இணைந்து நெருங்கியதாக இருந்தது, மழை பொழியக்கூடிய தன்மையில் அது இருக்கல்ல, அதையெல்லாம் விரிவாக்கி மழை பொழியக்கூடிய முறை ஆக்கினான், இதே மாதிரி பூமி செடி கொடிகள் முளைக்க செய்யக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தது, அதை அல்லாஹு தஆலா முளைக்க செய்யக்கூடிய உண்டாக எல்லாம் மாற்றினான். அதே போன்று
சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய தஃப்சீர் விளக்கம் வந்திருக்குது. வானம் பூமி இணைந்ததாக இருந்தது. அல்லாஹு தஆலா வானத்தை உயர்த்தினான், பூமி அதை விட்டு பிரித்தான். அதுதான் அதை ஃபத்தக்னாஹுமா என்று அறுத்தம், அதான் வெடிக்க செய்தான். இப்போ பிளவு உண்டாச்சு, தூரமாகி கொண்டே போச்சு என்ற அர்த்தத்தினையும் கொடுக்கலாம். இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி ஹசன் பசரி கதாதர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இதுக்குள்ள விளக்கம் சொல்லலாம். ரெண்டும் இணைஞ்சதாக இருந்துச்சு, அப்புறம் நாங்கள் பிரித்தோம். அதான் கிட்டத்தட்ட ஒரே கருத்துகள் தான், பிக் பேங்குடைய கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்ற அல்லாஹு தஆலா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய், பூமியில் அதாவது உயிரினங்கள் அனைத்தையும் நீரிலிருந்து நாங்கள் படைத்தோம். தண்ணீர் தான் மூலப்பொருள், இதுதான் தண்ணீர் தான் அனைத்து வஸ்துக்களுக்கும் மூலம். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எப்போ பார்த்தாலும் என்னோடய உள்ளம் சந்தோஷப்படுது, கண்கள் குளிர்ச்சி அடைகிறது. அதனால் நீங்கள் எனக்கு அனைத்து வஸ்துக்களுடைய அடிப்படை என்ன என்று சொல்லுங்க என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஷைன் ஹுலிக மிம்மாஇன், அனைத்து வஸ்துக்களும் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றத. தண்ணீர் தான் அனைத்து படைப்பினங்களுடைய அனைத்து பொருள்களுடைய அடிப்படை என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு கேட்டாங்க, அம்பியன் என் அம்ரின் இதை அமில் துபிஹி தஹல் துல் ஜன்னா, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்க, அதன் பிரகாரம் நான் அமல் செய்வேன் என்று செய்தால் நான் சொர்க்கம் நுழைவேன் என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃசிஸ்ஸலாம் வத்இம் தஆம் வஸ்லில் அர்ஹாம் வக்கும் பில்லைலி வன்னாசு நியாம் சும்மா துஹில் ஜன்னத பிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாத்தை பரப்புங்கள், விருந்தோம்பல் செய்யுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், மக்கள் இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் எழும்பி வணக்கம் செய்யுங்கள். அதை அவ்வாறு நீங்கள் செய்தால் சொர்க்கத்தில் நீங்கள் சந்தோஷமாக சலாமத்தாக ஈடேற்றமாக நுழைவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரிவாயத் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாங்கள் வஜல்னா ஃபில் அர்தி ரவாசியன் தமீத பிஹிம், வானம் பூமி சேர்ந்திருந்துச்சு, அதுக்கு விளக்க செய்து நாங்கள் விசாலம் உண்டாக்கி அதில் பூமி வேறையாயிட்டது, வானம் வேறையாகிட்டது. இப்போ இந்த நிலைமையில் பூமி இருக்கிறதே அது தண்ணீருக்கு மேலே இருக்கிறதுனால மூணு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி தான் தரையாக இருக்குது. அப்போ அது தண்ணீருக்கு மேலே இருக்கிறதுனால அது அசஞ்சு கொண்டே இருந்துச்சு, அது நிலையாக இருக்கல, குலுங்கி கொண்டு ஆடிக்கொண்டிருந்தது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்லான், வஜல்னா ஃபில் அர்தி ரவாசிய, நாங்கள் மலைகளை பூமியின் மீது நாங்கள் ஆக்கினோம். ரவாசிய அந்த முட்டுக்கல் மாதிரி, அது முட்டு கொடுத்த மாதிரி, அது உறுதியாக அந்த மீது பிகிம் அது ஆடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதை உருவாக்கினோம். அப்போ வானங்களை இந்த பூமி மீது மலைகளை நட்டதின் பிரகாரம்தான், அதுக்கு பிறகுதான் பூமி அசையாமல் இருந்துச்சு. அப்போ தண்ணீருக்கு மேலே அது இருந்ததுனால அது அசைஞ்சு கொண்டிருந்தது. அந்த மலைகள் அது மீது ஆணி மாதிரி அது மீது உறுதியாக இருந்தது. அது மக்கள் ஆட அந்த பூமியை அசையாமல் பிடித்து கொண்டது. இதன் மீது மக்கள் வாழ்றதுக்கு லேசாக ஆகிட்டது. அதே மாதிரி பூமியில் நிறைய அத்தாட்சிகளை உருவாக்கினான். அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருந்துள்ளதான் இந்த மலைகளும். மிகப்பெரிய அசைவிலிருந்து ஆட்டத்திலிருந்து இந்த மலைகள் பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. வஜல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபுலன், அது மட்டும் இல்லாமல் அந்த மலைகள் அப்படியே சுற்றி ஃபுல்லாக மலைகளாக இருக்கும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, தங்களுடைய பிரயாணங்கள் அமைச்சு கொள்ள முடியாது என்பதனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த பூமியில் நாங்கள் பாதைகளையும் உருவாக்கினோம், விசாலமான பாதைகள் உருவாக்கி கொடுத்தோம். மலைகளுக்கு நடுவால் பள்ளத்தாக்குகள் போன்று இடைவெளிகள் உண்டாக்கி கொடுத்தோம். ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி வழிகளை நாங்கள் உண்டாக்கி கொடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் மலைகள், இன்றைக்கி மலைக்கிங்கள் ஒரு ஊர், மலைக்கங்கள் ஒரு ஊர் உண்டைக்குது. அந்த நடுவால் பாதைகள் அல்ல சுற்றி போகிறாங்க. சின்னத்தில் மலைகளை குடைந்து கொண்டு மக்கள் பாதைகள் அமைத்து கொள்கிறாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு லேசாக அல்லாஹுத்தால் அமைத்து கொடுத்தான். லா அல்லாஹும் எஹ்ததூன், இதை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறக்கூடாதா, இதை கொண்டு அவர்கள் புத்தி பெறக்கூடாதா, அவங்களுடைய நோக்கங்களை போய் அடைந்து கொள்ளக்கூடாதா என்று சொல்லி பல கருத்துக்களுக்கு சொல்லலாம். அப்படியாக நாங்கள் அவர்களுக்கு பாதைகளை உருவாக்கி கொடுத்தோம். ஜன்னஸ் ஸமா அஸ்ஸக்ஃபம் மஹ்ஃபூதா,
அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாங்கள் வானத்தை பூமியின் மீது அதாவது கூரை போன்று முகடு போன்று ஆக்கிவிட்டோம். அந்த கூரை எப்படி ஒரு பூமிக்கு கூரை போன்று அந்த வானம் இருக்கின்றது. வஸ்ஸமா பனைனா ஹபியதீம் வஇன்னா லமூஸிஊன். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வானத்தை நாங்கள் கையால் படைத்தோம், அதை நாங்கள் விசாலமாக்கி கொண்டே போகிறோம் என்றெல்லாம் சொல்கின்றான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லலாம், அஃபலம் யம் துருல சமாய் ஃபவுகஹும் கைஃப பனைனாஹ வஸை என்னாஹ மாலஹா மின் ஃப்ரூஜ். அவங்க பார்க்கலையா, அவர்களுக்கு மேலால் நாங்கள் மலை வானத்தை படைத்திருக்கின்றோம், எவ்வாறு நாங்கள் அதை படைத்திருக்கிறோம், வஸை என்னாக அதை அலங்கரித்து இருக்கிறோம், அதில் எந்த ஒரு ஓட்டையோ இடைவெளி கிடையாது, எவ்வளோ அழகான முறையில் இணைத்து நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்றெல்லாம் கேட்கின்றான். அப்போ இது ஒரு கட்டிடம் மாதிரி பூமியை கீழ்ப்பகுதியாகவும் வானத்தை கூரையாகவும் ஆக்கியிருக்கின்றான். எனவே மஹ்ஃபூதா என்று சொன்னால் வானத்தை நாங்கள் சஹ்ஃபன் முகடாக, மஹ்ஃபூதன் என்றால் பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கினோம் என்று சொல்கிறான். மஹ்ஃபூதன் உண்மையில் அதனுடைய தர்ஜமா மஹ்ஃபூதன் பாதுகாக்கப்பட்டது. இங்கே மர்ஃபூ என்ற அர்த்தமும் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி போன்றவங்க சொல்கின்றார்கள். இதே மாதிரி மஹ்ஃபூதன் என்றால் ஆலியன் மஹ்ரூசன், உயர்ந்ததாக பாதுகாக்கப்பட்டதாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் மத்தாட்சியை நாங்கள் நிறைய வைத்தும் கூட ஒவ்வொரு நாள் இந்த பூமியை பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோள்களை பார்க்குறாங்க, சூரியன் சந்திரனை பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்தும் கூட வஹுமனாயா திஹா முரிதூன், அவர்கள் இந்த அத்தாட்சிகளை பார்த்தும் கூட அவங்க புறக்கணிக்கின்றார்கள், கணக்கில்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் இன்னொரு சொல்கின்றான், வகையி மின் ஆயத்தின் ஃபிஸ் சமாவாத் வல் அர்த் யம்ருன் அலைஹா வஹும் அன்ஹா முரிதூன். இந்த வானத்திலையும் பூமியிலையும் எத்தனையோ அத்தாட்சிகள் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், அவர்களுக்கு பக்கத்தால் போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அதை கணக்கெடுக்காமல் இருக்கின்றார்கள், அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் படைத்தொருவன் இருக்கிறான், இவ்வளோ விசாலமான வானத்தை படைத்திருக்கிறான், இவ்வளோ உயரத்தில் வானத்தை வைத்திருக்கின்றான், இதே மாதிரி நிறைய கோள்கள் நட்சத்திரங்களை கொண்டு அதில் அலங்கரித்திருக்கிறான், அந்த நட்சத்திரங்கள் சிலது அப்படியே இருக்குது, சிலது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று இரவுல பகலில் கூட தெரிகிற அளவுக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கிறான். மேகங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கிறான், சூரியன் அது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றது, இரவு பகலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறான். இதெல்லாத்தையும் பார்த்தும் கூட அழகான அமைப்பில் இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் நல்லா இருக்கிறான் என்று சிந்திக்காமல் இருக்கின்றான். அவைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் அதுக்குள்ள ஒரு ஓடு பாதையை எல்லாம் உருவாக்கி அதில் நடந்து கொண்டிருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மனிதன் பார்த்தும் கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வச்சு சிந்திக்காமல் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ அல்லதி ஹலக லைல வன்னஹார், அவன்தான் இரவையும் படைத்தான் பகலையும் படைத்தான். இரவு உருவாக்குறது அவன்தான், பகலை உருவாக்குறது அவன்தான். இரவுல அல்லாஹுவுடைய இருட்டையும் மன நிம்மதியும் உண்டாக்கி இருக்கின்றான். அதே மாதிரி பகல் நேரத்தில் வெளிச்சத்தையும் சம்பாத்தியத்துக்கு தேவையான அனுகூலங்களையும் உருவாக்கியிருக்கிறான். வெளிச்சம் இருக்கும் பொழுதும் ஒரு மனசுக்கு நிம்மதி உண்டாகிறது, தூக்கம் தேவை அதுக்கு இருட்டை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான், அமைதியை உண்டாக்கி தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இரவை சில சந்தர்ப்ப நீளமாக்குகிறான், சில நேரத்தில் சுருக்கிறான், சில நேரத்தில் பகலை எல்லாம் நீளமாக்குகிறான், சில நேரத்தில் பகலை சுருக்குகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். வர்ஷம் சவல் கமர், இதே மாதிரி சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறான். சூரியனுக்கு ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கின்றது, பிரகாசம் ஒன்று இருக்கின்றது, அதுக்கு ஒரு ஓடு பாதை இருக்கிறது, அதுக்கு ஒரு வேகத்தில் வைத்திருக்கின்றான், அது ஒரு விதத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி சந்திரன் அதுக்கு ஒரு பிரகாசம் ஒன்று இருக்கிறது, வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்குது, அது தன்னுடைய ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதுக்கு ஒரு காலம் இதுக்கு ஒரு காலம். சூரியனை வைத்து வணக்கங்களுடைய நேரங்களை நியமித்துக் கொள்கிறான், தொழுகையுடைய நேரங்களை நியமிக்கின்றான், கைவிழாவை அறிகின்றான், சந்திரனை வைத்து மாதங்களை கணிப்பிடுகிறான். இது போன்று இந்த ரெண்டும் மனிதனுக்கு பல விதத்திலையும் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றது. குல்லுன் ஃபி ஃபலக்கின் யஸ்பஹூன், இந்த அனைத்து கோள்களும் நட்சத்திரங்களும் தன்னுடைய ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்படி இப்னு பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹு சொல்கிறாங்க, எப்படி நூல் போலே ஒன்று சுற்றுதோ, அந்த தைக்கக்கூடிய ஒரு மிஷினில் நூல் போலை சுற்றும் பொழுது அந்த குச்சியும் சுற்றி கொண்டிருக்குது, நூலும் சுற்றி கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி தான் இந்த முழு அண்ட சாஸ்திரங்களும் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கின்றன, ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி சுற்றி கொண்டிருக்கு. சூரியன் சுற்றுவது சூரியனை சேர்ந்த கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றது. அப்படியே அந்த அது மில்கிவே கேலக்சின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தன்னுடைய ஓடு பாதைகளை
தானும் சுற்றி கொண்டு இன்னொன்றை சுற்றி கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது அல்லாஹு மட்டும்தான், ஃபாலிக்குல் இஸ்பாஹ். அவன்தான் வெளிச்சத்தை வெளியே கொண்டு வரக்கூடியவன். இரவுடைய இருட்டிலிருந்து வெளிச்சத்தை அப்படியே கலட்டி எடுக்கிறான். வஜலல் லைல சக்கனன் வஷம் செவல் கமர் ஹஸ்பானா, இரவை அமைதியானதாக ஆக்கியிருக்கின்றான். சூரியனையும் சந்திரனையும் கணக்கிடறதுக்காக வேண்டி, டேட்டுகளை தொழுகை நேரங்கள் இது போன்ற பல விஷயங்களுக்காக வேண்டி சூரியனையும் சந்திரனை உருவாக்கியிருக்கின்றான். ராலிக்கு தக்தீருல் அசீசுல் அலீம், இது நுணுக்கமுள்ள உறுதியான அற்புதமான அனைத்தையும் அறிந்தவனுடைய ஏற்பாடாகும். அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்களில் தன்னுடைய வல்லமைகளை, சக்திகளை, படைப்பினங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிசயங்களை எங்களுக்கு உணர்த்தி அவனை விளங்கும்படி அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அல்லாஹு தாலா அந்த அல்லாஹை விளங்கி அவனுக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிறைவேற்றணும். சீவாக்குவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.